இன்னைக்குப்பா 7 நாளைக்கு 7 ஹை ப்ரோட்டீன் வெயிட் லாஸ் தோசை செய்ய போகிறோம். இந்த தோசைப்பா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 2 தோசை சாப்பிடுங்க, வயிறு ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஹெல்தியான ஹை ப்ரோட்டீன் ராகி தோசை செய்ய போகிறோம். இது நமக்கு உடல் எடையை குறைக்க உதவும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ ஒரு கிளாஸ் கேப் எடுத்திருக்கேன், இப்போ அதை போட்டுக்கிடுவோம். கால் கிளாஸு இட்லி அரிசி எடுத்திருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிடுவோம். கால் கிளாஸு உளுந்து எடுத்திருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிடுவோம். எந்த கிளாஸில் கேப்பை எடுத்திருக்கீங்களோ அதே கிளாஸில் கால் கிளாஸ் அரிசியும் கால் கிளாஸ் உளுந்தும் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூனு வெந்தயம். இப்போ இதை ஊற வைக்க தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதை வந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து 4 மணி நேரம் கழித்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டுக்கிடுவோம். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. இப்போ இதை மிக்சியில் போடுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சுக்கிடுவோம். ஊற வச்ச தண்ணியை வச்சு ஊற்றி அடிச்சுக்கிடுவோம். அடித்து கொண்டு வரேன். இப்போ இதை அடித்தாச்சுப்பா. நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் அடிச்சிருக்கோம். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். நான் வந்து பிங்க் சால்ட்டு போட்டிருக்கேன். நல்லா கலக்கி விட்டுட்டு 4 மணி நேரம் அப்படியே வச்சிடுறேன்ப்பா. 4 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா பொங்கிடும். நான் உங்களுக்கு அப்புறம் தோசை ஊற்றி காமிக்கிறேன். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சுப்பா. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மாவு நல்லா பொங்கி இருக்கு. இதெல்லாம் ஒரு 3 கரண்டி ஊற்றிக்கிடுவோம். ஒரு அரை வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். ஒரு அரை தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அதையும் பொடிசாக நறுக்கியிருக்கேன். எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். வாங்க இப்போ தோசை சுடலாம். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை வச்சு தேய்ச்சி விட்டுக்கிடுவோம். தோசை ஊற்றும் போது கல் வந்து மீடியமான சூடில் இருக்கணும். அப்போ தான் தோசை வந்து கரெக்டாக வரும். நம்ம வந்து மீடியமான ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம் கேஸு. இப்போ மேலே வெந்துருச்சு, இப்போ நம்ம பிரட்டி விடுவோம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம் தோசையை. இப்போ நல்லா வெந்திருக்குப்பா. நல்லா இது வந்து இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி மல்லி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ராகி இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வயிறு ஃபுல்லாக இருக்கும்ப்பா, ரொம்பவும் பசிக்காது. அதனால் வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிறுதானியத்தில் ஒன்று கம்புப்பா. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப நேரம் வயிறு ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பசிக்காது. வெயிட் லாஸ் பண்ணவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி சொல்லான்னு பார்ப்போம். ஒரு கப்பு கம்பு போட்டிருக்கோம். கால் கப்பு உளுந்து. கம்பு எந்த கப்பில் எடுத்திருக்கோமோ அதே கப்பில் கால் கப்பு உளுந்து. ஒரு டீஸ்பூன் வெந்தயம். இதை இப்போ தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வச்சுருவோம். இப்போ 4 மணி நேரம் ஊறின பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டுக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஊறின தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சோன்னு சோறு போட்டிருக்கேன்ப்பா. இது எதுக்கு சோறு போட்டிருக்கேன்னா மாவு வந்து நல்லா புளிக்கும். இப்போ இது அடித்து கொண்டு வரேன். பண்ணுறப்பா நான் மிக்சிலேருந்து அடித்து கொண்டு வந்திருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடுவோம். இந்த அப்படி அடிச்சிருக்கோம். நீங்கள் தண்ணி இல்லைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி எதுவும் ஊற்றலை, அதிலே எனக்கு தண்ணி இருந்தது, அதனால் நான் ஊற்றலை. நீங்கள் தண்ணி பத்தலைன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் வெயிட் லாஸ்னால நான் பிங்க் சால்ட்டு போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு நம்ம அப்படி வச்சிடணும், அது பொங்கி வரும். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மாவு நல்லா பொங்கியிருக்கு. இந்த மாவில் ஒரு மீடியமான வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன்ப்பா. ஒரு மீடியமான கேரட்டை துருவி போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் பொடியாக நறுக்கி போட்டு இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அடை மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். தோசைக்கல் சூடானதும்ப்பா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை வந்து அடை மாதிரி சின்னதாக திக்காக ஊற்றிக்கணும். தோசை மாதிரி பெருசாக ஊற்றக்கூடாது. பெருசாக ஊற்றினோம்னா நம்மளுக்கு எடுக்க வராது. கேஸை வந்து நம்ம ஸ்லோவில் வச்சுக்கிடணும். நம்மளுக்கு வந்து 5 நிமிஷம் நம்ம ஸ்லோவில் வச்சு வேக விடணும். அப்புறம் 5 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு நம்ம திருப்பி எடுத்து போட்டுக்கணும்.
திருப்பி போட்ட பக்கமும் கேஸை ஸ்லோவில் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிறுதானியத்தில் ஒன்று கம்புப்பா, இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப நேரம் வயிறு ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பசிக்காது, வெயிட் லாஸ் பண்ணவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடல் எடையை குறைப்பதற்கு நம்ம ஹை ப்ரோட்டீன் உள்ள தோசை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொதிச்சிருக்குப்பா, லைட்டாக கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம பாலக்கீரை வந்து இந்த சுடுதண்ணியில் அப்படியே போடுறோம். ஒரு பிடி பாலக்கீரை இருக்குது, அதை வந்து இந்த சுடுதண்ணியில் போட்டுடணும். போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடணும். பாலக்கீரை வந்துப்பா நம்ம சுடுதண்ணியில் போட்டிருக்கோம், உடனே எடுத்து நம்ம எடுத்து அப்படியே இந்த பக்கத்தில் இருக்க பச்சை தண்ணியில் உள்ளே போட்டுறோம். இது பச்சை தண்ணி, இதெல்லாம் நம்ம அப்படியே முக்கிடணும். இப்படி பண்ணுறனால உங்களுக்கு பாலக்கீரையில் உங்களுக்கு பச்சை வாடை இருக்காது, கீரையில் உள்ள சத்துக்கள் அப்படியே இருக்கும். பச்சை தண்ணியில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இதில் நான் 1 கிளாஸு பாசி பயிர் எடுத்து வச்சுருந்தேன். எடுத்ததில் இப்போ நல்லா கழுவிட்டு இதை வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும். ஊற வச்சு இப்படி வந்திருக்கு, இது வந்து ஃபுல்லாக ஊறி இருக்கு. முளை கட்டணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஊறினா மட்டும் போதும், எனக்கு வந்து முளை கட்டிடுச்சு. இதே கிளாஸில் 1/4 கிளாஸு பச்சரிசி எடுத்திருக்கேன், நீங்கள் அதையும் நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். ஊற வச்ச அரிசியையும் போட்டுக்கிடுவோம். 1/7 சின்ன வெங்காயம் அதையும் போட்டுக்கிடுவோம். வெயிட் லாஸுக்கு சின்ன வெங்காயம் தான்ப்பா எடுக்கணும். 1/4 பச்சை மிளகாய், காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் திருகுன தேங்காய். தோசை சாப்பிடும் மீத நமக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் வாசத்துக்கு சீரகம். நம்ம சுடுதண்ணியிலிருந்து பச்சை தண்ணிக்கு மாற்றியிருந்தோம் இல்லையா கீரையை, இப்போ அதையும் எடுத்து இதில் போட்டுக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு. இதை உங்களுக்கு நான் மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். இப்போப்பா நான் மிக்சியில் வந்து அடிச்சிருக்கேன், இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறணும். தோசை ஊற்றுற அளவு பதத்துக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடணும். அப்போ தான் நம்மளுக்கு அடிக்க வரும், இல்லாட்டா அடிக்க வராது. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கணும். கொஞ்சம் ஜீரணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் பெருங்காயப்பொடி போடுறேன். வீட்டில் அரைச்சனால இந்த பெருங்காயப்பொடி உங்களுக்கு மஞ்சளாக இருக்குது. இப்போ அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, லைட்டாக கொஞ்சம் தண்ணி கலந்துருக்கும். மாவு இப்போ தோசை மாவு பதத்துக்கு இருக்குது. இப்போ வாங்க உங்களுக்கு தோசை சுட்டு காமிக்கிறேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், சட்டி காஞ்சிருக்கு. கேஸை சிம்மில் வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து நான் ஒரு வெங்காயத்தை வச்சு தேய்ச்சிக்கிறேன். எவ்வளோ மெல்லிசாக சுட முடியுமோ அவ்வளோ கொஞ்சம் மெல்லிசாக பரப்பிக்கும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சோண்டு நம்ம லைட்டாக ஆயில் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் இல்லட்டா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்க வேண்டாம். இப்போப்பா நல்லா 3 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. இதை வந்து நம்ம திருப்பி போடுவோம். நம்ம வெங்காயம் வச்சு தேய்ச்சனால தோசை வந்து ஈஸியாகும். கேஸ் ஸ்லோலே வச்சு திருப்பி போட்ட பக்கமும் வேக வச்சுக்கிடுவோம். தோசை வெந்துருச்சு, இப்போ நம்ம எடுத்துக்கிடுவோம் இதை. அவ்வளோதான்ப்பா, ஹை ப்ரோட்டீன் தோசை ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய போகிறோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம். அதில் வந்து 1 கப்பு 1 பிடி முருங்கையில் போட்டுக்கிடுவோம். நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கேன். சும்மா கொஞ்சோண்டு சீரகம். இந்த சீரகம் வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. சின்ன வெங்காயத்தை வந்து, சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, இது வந்து 1/10 வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் பொடியாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு. இப்போப்பா நம்ம வந்து நார்மலாக நம்ம வீட்டில் தோசைமா வச்சுருப்போம் இல்லையா, அதே இதை வந்து நம்ம இதெல்லாம் கலந்துக்குவோம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இருக்குன்னுப்பா. அது மாவு வந்து நம்ம கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயமும் முருங்கை இலையும் நம்ம நிறையா போட்டிருக்கோம், அதனால் இந்த அளவு வச்சுக்கோங்க.
அப்புறம் நம்ம கொஞ்சம் நெய் கொஞ்சம் போடுவோம். நெய் எதுக்கு போடுறோம்னாப்பா, இந்த முருங்கையுடைய இலைக்கும் இந்த நெய்க்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும், இந்த சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து முடிப்பட்டுருவோம். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், சிம்மில் வச்சுருப்போம், இல்லாட்டா கீழே வந்து அடி பிடிச்சிரும். இப்போ எடுத்து பார்ப்போம். இப்போ லைட்டாக வந்து வெந்திருக்கு, ஹீ பக்கம் நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம பிரட்டி விடுவோம். நம்ம வந்துப்பா இதில் வந்து நிறைய கீரை சேர்த்துருக்கோம், கொஞ்சம் மாவு தான் சேர்த்துருக்கோம், 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது, நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குது. உடம்பில் உள்ள ஹீட்டை குறைக்கிறதுக்கு இப்போ நம்ம வெந்தய தோசை செய்ய போகிறப்பா. வெயிட் லாஸ் பண்ணும்போது உடல் சூடு அதிகமாக இருக்கும், அதனால் வாரத்துக்கு ஒரு முறை வெந்தய தோசை காலையில் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அப்பப்பா நான் வந்து 2 கிளாஸு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைப்போம். இது வந்து ஒரு 7 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். இப்போ இது வந்து பெரிய ஸ்பூனு, இதில் வந்து 1 கிளாஸுக்கு வந்து 1 ஸ்பூனு வெந்தயம் போடணும். இப்போ 2 கிளாஸ் போட்டிருக்கோம் நம்ம, அதனால் 2 ஸ்பூன் வெந்தயம். இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். இது வந்து ஒரு 7 மணி நேரம் ஊறட்டும். அரிசியையும் வெந்தயத்தையும் நல்லா கழுவி நல்லா 7 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் போட்டுக்கிடுவோம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ரொம்ப தண்ணி ஊற்றவனா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சுக்கிடுவோம். பத்தலைனா நம்ம ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசியை மட்டும் அடிச்சுக்கிடுவோம்ப்பா. நான் மிக்சியில் அடிச்சிட்டேன். இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம வெந்தயத்தை போட போகிறோம். வெந்தயம் வந்து நான் 2 ஸ்பூன் தான் போட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ வெந்தயம் வந்து ஊறி வந்திருக்கு. இப்போ இதையும் நான் அரைச்சி கொண்டு வரேன். வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணியை வந்து நம்ம கீழே வந்து ஊற்றவே கூடாது, ஏன்னா அதில் வந்து நமக்கு சத்து இருக்குது. அந்த நம்ம ஊற வச்ச தண்ணியிலே நம்ம ஊற்றி அடிச்சுக்கிடுவோம். நல்லா அடித்தாச்சு வெந்தயத்தை. இப்போ இதை வந்து அரிசி மாவில் கலந்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுறேன்ப்பா. தண்ணி நான் கொஞ்சம் வெந்தயத்தில் நான் ஊற வச்சுருந்தேன் இல்லைப்பா, அதே தண்ணி நான் ஊற்றி அடித்தேன். அது வந்து எனக்கு பத்தலை, அதனால் கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் அளவு பார்த்து சேர்த்து நீங்கள் அடிச்சுக்கோங்க. வெந்தயத்தையும் அரிசி மாவையும் நம்ம வந்து அரிசி மாவையும் ரெண்டையும் நல்லா கலந்து வச்சுருக்கோம். இது 6 மணி நேரத்துக்கு பொங்கி வரட்டும், அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா பொங்கியிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா மாவு பொங்கியிருக்கு. மாவு நல்லா ரொம்ப கெட்டியாக இருக்குப்பா. இப்போ நம்ம தோசை ஊற்றுறோம் இல்லையா, அப்போ அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம், சட்டி காஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை வச்சு தடவி வைக்கிறோம். வெங்காயம் தடவுனோம்னாக்க நமக்கு தோசை மெல்லிசாவும் வரும், எண்ணெயும் நமக்கு தேவைப்படும். எவ்வளோ மெல்லிசா சுட முடியுமோ அவ்வளோ கொஞ்சம் மெல்லிசா பரப்பிக்கும். கொஞ்சம் லைட்டாக நம்ம ஆயில் விட்டுக்குருவோம். இப்போப்பா நான் வந்து கேஸ் வந்து மீடியத்தில் தான் வச்சுருக்கேன். ஹையில் வச்சுருந்தோம்னா தோசை கருகிரும், அதனால் நம்ம மீடியத்தில் வச்சுருக்கேன். இப்போ நல்லா தோசை வெந்துருச்சு. நம்ம வந்து இதை வந்து பிரட்டி போடுவோம். அரிசியும் வெந்தயத்தையும் நான் சொன்ன அளவில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தோசை கரெக்டாக வரும். இப்போ நம்ம தோசை வெந்துருச்சு, நம்ம தோசை எடுத்துருவோம். பின் தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது. நல்லா எல்லா பக்கம் நல்லா வெந்துருச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உடல் எடையை குறைப்பதற்கு நம்ம ஹை புரோட்டீன் உள்ள தோசை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். 1 கப்பு கொள்ளு, 1/2 கப்பு அரிசி, 1/2 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம். நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சுப்பா. இப்போ நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்கிடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணுறப்பா நான் மிக்சிலேருந்து அடித்து கொண்டு வந்திருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடுவோம். இந்த அப்படி அடிச்சிருக்கோம். நீங்கள் தண்ணி இல்லைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி எதுவும் ஊற்றலை, அதிலே எனக்கு தண்ணி இருந்தது, அதனால் நான் ஊற்றலை. நீங்கள் தண்ணி பத்தலைன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் வெயிட் லாஸ்னால் நான் பிங்க் சால்ட்டு போட்டிருக்கேன். இதை வந்து 4 மணி நேரத்துக்கு நம்ம அப்படி வச்சிடணும், அது பொங்கி வரும். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மாவு நல்லா பொங்கி இருக்கு. இந்த மாவில் ஒரு மீடியமான வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன்ப்பா. 1 மீடியமான கேரட்டை துருவி போட்டிருக்கேன். 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் பொடியாக நறுக்கி போட்டு இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்.
அடமாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். தோசைக்கல் சூடானதும்பா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை வந்து அடை மாதிரி சின்னதாக திக்காக ஊற்றிக்கணும். தோசை மாதிரி பெருசாக ஊற்றக்கூடாது. பெருசாக ஊற்றினோம்னா நம்மளுக்கு எடுக்க வராது. கேஸை வந்து நம்ம ஸ்லோவில் வச்சுக்கணும். கொள்ளு அடைனாலப்பா நம்மளுக்கு வந்து 5 நிமிஷம் நம்ம ஸ்லோவில் வச்சு வேக விடணும். ஏன்னா கொள்ளு கொஞ்சம் வேக கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் 5 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு நம்ம திருப்பி எடுத்து போட்டுக்கணும். திருப்பி போட்ட பக்கமும் கேஸை ஸ்லோவில் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான்ப்பா, கொள்ளு அடை ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பயிர் அடை தோசை சேப்பறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 1 கப்பு பாசிப்பயிர் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு உளுந்து, 4 டேபிள்ஸ்பூன் அரிசி, இட்லி அரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம். நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா ஊறிடுச்சுப்பா. இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் வெயிட் லாஸ்னால் நான் பிங்க் சால்ட்டு போட்டிருக்கேன். இந்த அப்படி அடைச்சிருக்கோம். நீங்கள் தண்ணி இல்லைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி எதுவும் ஊற்றலை, அதிலே எனக்கு தண்ணி இருந்தது, அதனால் நான் ஊற்றலை. நீங்கள் தண்ணி பத்தலைன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும். இதை வந்து 4 மணி நேரத்துக்கு நம்ம அப்படி வச்சிடணும், அது பொங்கி வரும். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா பொங்கி இருக்கும். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா பொங்கியிருக்கு. 4 மணி நேரம் தான் நீங்கள் மாவை பொங்க விடணும். அதுக்கு மேலே வச்சிங்கனாக்க மாவு வந்து ரொம்ப புளிச்சு போயிடும். 1 மீடியமான வெங்காயம்ப்பா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிடுவோம். 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பெருங்காய பொடி. இது எதுக்கு போடுறோம்னா ஜீரணத்துக்கு போடுறோம். இது பாசி பயிர் போட்டுக்கனால ஜீரணமாகறக்காண்டி இந்த பெருங்காய பொடி போடுறோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது கரெக்டாக தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம்ப்பா. இது கரெக்டான பதமாக இருக்குது. வாங்க தோசை ஊற்றலாம். இது சட்டி காஞ்சிருக்கு, லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறோம். கேஸ் ஸ்லோவில் வச்சு 5 நிமிஷம் வேகட்டும்ப்பா. இப்போ நல்லா வெந்துருச்சுப்பா. இதை இப்போ திருப்பி போட்டுக்கிடுவோம். கேஸ் ஸ்லோலே வச்சு திருப்பி போட்ட பக்கமும் வேக வச்சுக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, ஹை ப்ரோட்டீன் தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது. நல்லா எல்லா பக்கம் நல்லா வெந்துருச்சு. இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர்